ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அடுத்த சப்ஜெக்ட். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிசி மிஷின்ஸ், இண்டக்ஷன் மிஷின்ஸ் அண்ட் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ். பேரலல் நெட்ஒர்க் தியரி கூட வந்துட்டா இருக்கு. நெட்ஒர்க் தியரியில் என்ன டாபிக் இருக்குது? டூ போர்ட் நெட்ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ தீரம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை கவர் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் மட்டும் அமேஜிங்காக இருக்குது, தேங்க்யூ, ஓகேவா? ஹா, எனக்கு ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் யூ, ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இன் டிசி மிஷின்ஸ், இண்டக்ஷன் மிஷின்ஸ், சிங்க்ரனஸ் மிஷின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் காமனாக எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க் கன்சிடர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்புட் போர்ட், இதுக்கு ஒரு இன்புட் போர்ட் இருக்குது, இதுக்கு ஒரு அவுட்புட் போர்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ காமன் டூ போர்ட் நெட்ஒர்க் கன்சிடர் பண்ண. ஸோ நீங்கள் வந்து இங்கே கரண்ட் கொடுத்தீங்கன்னா வெளியே கரண்ட் வரும், சப்ளை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா. ஸோ இந்த இன்புட் போர்ட்டுக்கு அவுட்புட் போர்ட், ஓகேவா? ஸோ இன்புட் போர்ட் அண்ட் அவுட்புட் போர்ட். ஆக்சுவலாக டூ போர்ட் நெட்ஒர்க்கில் கரண்ட் என்டர் ஆகுனா இது ரிட்டர்ன் பார்த்தோம்னா, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல், பட் இது நம்ம அந்த டூ போர்ட் நெட்ஒர்க் படிக்கிறது இல்லை. ஸோ லெட் கன்சிடர் டூ போர்ட் நெட்ஒர்க், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டூ போர்ட் நெட்ஒர்க் இங்கே வோல்டேஜ் கரண்ட் இருக்குது, இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட். ஸோ இங்கே வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட், ஓகேவா? நம்ம அனலைஸ் பண்ணுற ஜெட் பேராமீட்டர்ஸ், ஒய் பேராமீட்டர்ஸ், ஏபிசிடி பேராமீட்டர், டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதே அனலைஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஃபார் லுக்கிங் பர்பஸ், இது ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க், ஓகேவா? ஸோ இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் குவான்டி, இந்த டூ போர்ட் நெட்ஒர்க்கில் நம்ம எலக்ட்ரிக்கல் குவான்டி இன்புட் அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து எனக்கு இன்புட் வந்து இது இன்புட் போர்ட், இது வந்து அவுட்புட் போர்ட், ஓகேவா? ஸோ இன்புட் போர்ட்டில் எனக்கு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், ஓகேவா? இன்புட்டில் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், ஓகேவா? சிமிலர்லி எனக்கு அவுட்புட் கிட்ட மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன வருது? எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் வோல்டேஜ், வோல்டேஜ் கரண்ட்டு. மெக்கானிக்கல் குவான்டிட்டி என்னென்ன வருது? டார்க்கு ஓமேகா, ஓகேவா? ஸோ இந்த டூ போர்ட் நெட்ஒர்க்கில் எனக்கு இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம். ஆனால் இந்த டூ போர்ட் நெட்ஒர்க் எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த டூ போர்ட் நெட்ஒர்க் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆர் பிளாக் பாக்ஸ், டூ போர்ட் நெட்ஒர்க் ஆர் பிளாக் பாக்ஸ் நினச்சிக்கோங்களேன். சப்போஸ் இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இருந்தால், அவுட்புட் வந்து எனக்கு மெக்கானிக்கல் குவான்டிட்டி, மெக்கானிக்கல் குவான்டிட்டி டார்க் ஆர் ஒமேகா. இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் குவான்டிட்டி இருந்தால், இந்த டூ பிளாக் பாக்ஸ் ஆர் டூ போர்ட் நெட்ஒர்க் ஆக்ஸ் ஆஸ் ஏ மோட்டார். ஸோ இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எடுக்குது, அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் வருது, டார்க்கு உங்களுக்கு ரொட்டேஷனு ஸ்பீடு வருது, ஓகேவா? இன்புட் வந்து மெக்கானிக்கல் கொடுத்து அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் வந்தால் இது வந்து ஜெனரேட்டர், ஓகேவா? ஸோ இன்புட் வந்து மெக்கானிக்கல், அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் வந்தால் ஜெனரேட்டர், இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் இருந்தால் அது மோட்டர், ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் பார்ட் இருக்குது. ஸோ இங்கே மெக்கானிக்கல் பார்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக்கல் பார்ட் இருக்குது. ஸோ இங்கே மெக்கானிக்கல் பார்ட் இருக்குது, இந்த டூ போர்ட் நெட்ஒர்க்கில் அவுட்புட் மெக்கானிக்கல் வருது, இன்புட் மெக்கானிக்கல் வருது. ஸோ மெக்கானிக்கல் பார்ட் இருந்தால் ரொட்டேட்டிங், ஸோ டார்க்கு ஸ்பீடு ரொட்டேட்டிங், ஓகேவா? ஸோ ரொட்டேட்டிங் மிஷின்ஸ், ஓகேவா? ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க் வந்து ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க் ஆர் பிளாக் பாக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஏ மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் தட் டூ போர்ட் நெட்ஒர்க் ஆக்ஸ் ஆஸ் ஏ ரொட்டேட்டிங் மிஷின், தட் ஆக்ஸ் ஆஸ் ரொட்டேட்டிங் போர்ட், ஓகேவா? ரொட்டேட்டிங் மிஷின், ஓகேவா? ரைட்டா? ஸோ டிசி மிஷினில் உங்களுக்கு மோட்டர், டிசி மோட்டர் இருக்குது, டிசி ஜெனரேட்டர் இருக்குது, ஓகேவா? சிமிலர்லி இண்டக்ஷன் மிஷினில் மோட்டார் இருக்குது, ஜெனரேட்டர் இருக்குது, இண்டக்ஷன் மோட்டார், இண்டக்ஷன் ஜெனரேட்டர்.
சிமிலர் இங்க பாத்தீங்கன்னா மோட்டார் இருக்கு, ஜெனரேட்டர் இருக்கு. சோ திஸ் த்ரீ ஆர் ரொட்டேட்டிங் மிஷின், டிசி மிஷின், இண்டக்ஷன் மிஷின், சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் மிஷின்ஸ். ஓகேவா, ரொட்டேட்டிங் மிஷின்ஸ். ஸோ ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ டிசி மிஷினில் மிஷின், டிசி மிஷின் வந்து சேம். ஓகேவா, டிசி மிஷின் வந்து சேம். மோட்டருக்காக, மோட்டருக்கு எடுத்துக்கிட்டாலும் ஜெனரேட்டருக்கு எடுத்துக்கிட்டாலும் டிசி மிஷின் வில் பி சேம். ஓகேவா, இண்டக்ஷன் மிஷின் எடுத்துக்க, இண்டக்ஷன் மிஷின், இண்டக்ஷன் மிஷின் மோட்டருக்கு சேமாக இருக்கும், ஜென்ரேட்டருக்கு சேமாக இருக்கும். சிங்க்ரனஸ் மிஷின் கூட அவ்வளோதான், மோட்டருக்கு சேமாக இருக்கும், ஜென்ரேட்டருக்கு சேமாக இருக்கும். ஆனால் டிபெண்ட் அப்பான் தி இன்புட் கிவன், டிபெண்ட் அப்பான் தி என்ன இன்புட் கொடுக்குற, அவுட்புட் என்ன எடுக்கிற, அது வச்சு தான் அது மோட்டரை ஜென்ரேட்டர் சொல்ல முடியும். சப்போஸ் டிசி மிஷின், மிஷின் மட்டும் சேம், மிஷினில் வந்து ஒரு ஒரு மாற்றம் இருக்காது. ஸோ அந்த டிசி மிஷினை நான் இன்புட் வந்து மெக்கானிக்கல் கொடுத்து அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எடுத்தால் அது ஜென்ரேட்டர். அதே இன்புட்டுக்கு மோட்டர் கொடுத்து, இன்புட்க்கு எலக்ட்ரிக்கல் கொடுத்து வெளியே மெக்கானிக்கல் அவுட்புட் எடுத்தால் அது மோட்டர். ஓகேவா, ஸோ டிபெண்ட் அப்பான் தி சப்ளை கிவன் த மிஷின் வில் வி கேன் டிசைட் மோட்டர் ஆர் ஜென்ரேட்டர். டிபெண்ட் அப்பான் தி இன்புட், டிபெண்ட் அப்பான் தி இன்புட் வி வில் டிசைட் தட் இஸ் ஏ மோட்டார் ஆர் ஜென்ரேட்டர். ஓகேவா, டிபெண்ட் அப்பான் தி இன்புட், என்ன இன்புட் கொடுக்குறோமோ, இன்புட் எலக்ட்ரிக்கல் கொடுத்தா அவுட்புட் மெக்கானிக்கல் வரும், அவுட்புட் மெக்கானிக்கல் வந்தால் அது வந்து மோட்டார். ஸோ இன்புட் மெக்கானிக்கல் கொடுத்து அவுட்புட் எலக்ட்ரிக்கல் வந்தால் அது ஜெனரேட்டர். ரைட், ஓகேவா. அதே இன்புட் வந்து இப்போ பாருங்க, அதே இன்புட் வந்து, அதே இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அதே அவுட்புட் வந்து, அதே இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அவுட்புட்டும் எலக்ட்ரிக்கல், அவுட்புட்டும் எலக்ட்ரிக்கல். ஓகேவா, ஸோ இன்புட் எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன், அவுட்புட்டும் எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இன்புட் எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன், அவுட்புட் எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன். ஓகேவா, அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ உனக்கு இங்கே இன்புட்டில் மெக்கானிக்கல் வரமாட்டேங்குது, அவுட்புட்லேயும் மெக்கானிக்கல் வரமாட்டேங்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஸ்டாட்டிக் மிஷின். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ் ஆர் ஸ்டாட்டிக் மிஷின். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டாட்டிக் மிஷின். ஓகேவா, இதில் ரொட்டேட்டிங் பார்ட்ஸே வராது, அதனால இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் எஃபிஷியன்சி இஸ் மோர். ஸோ நீங்கள் ரொட்டேட்டிங் லாஸ் கம்மி. இதெல்லாம் ரொட்டேட், நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசஸ் வந்து காப்பர் லாசஸ்ஸு, கோர் லாசஸ்ஸு எல்லாம் காமன், ஆனால் இதில் ரொட்டேட்டிங் லாஸ் இருக்காது. ஸோ லாசஸ் கம்மி, ஸோ எஃபிஷியன்சி வில் பி மோர். ஓகேவா, எஃபிஷியன்சி வில் பி மோர் இன் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பேர் டு தி ஆல் தி மிஷின்ஸ். ஓகேவா, ஸோ ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரில், இன்புட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரில், இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல், அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டைரெக்டாக கன்வெர்ட் ஆகாது, ஒரு மீடியம் இருக்கும். அது என்ன மீடியம்னா மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, ஸோ மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, என்ன மீடியம் இருக்குது, ஸோ மேக்னெட்டிக் மீடியம் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்புட் இன் டிரான்ஸ்ஃபார்மரில் டஸ் நாட், இது அவுட்புட்டில் டைரெக்டாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ இன் பிட்வீன் மேக்னெட்டிக் மீடியம் இருக்குது. ரைட்டா, ஓகேவா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியமோட லிங்க் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மீடியம் வருது. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில், மோட்டரில் எலக்ட்ரிக்கல் குவான்டி, இந்த பார்த்தீங்கன்னா மோட்டரில் இந்த எலக்ட்ரிக்கல் குவான்டி டஸ் நாட் டைரக்ட்லி கன்வெர்ட் டு மெக்கானிக்கல் குவான்டி. இதுலேயே மேக்னெட்டிக் மீடியம், மீடியம் வந்து மேக்னெட்டிக் மீடியம், மோட்டரில் மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, வையா எலக்ட்ரிக்கல் டு மேக்னெட்டிக். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், சென்னை டு திருத்தணி வையா சம்திங் அப்படின்னு சொல்லலாம், வையா ஏதோ ஊர் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் டு மெக்கானிக்கல் மோட்டரில் பையா வையா மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, ஸோ மோட ஜென்ரேட்டரில் கூட மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல் போவோம், வையா மேக்னெட்டிக் மீடியம், வையா மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காமன் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே மெக்கானிக்கல் மேக்னெட்டிக் மீடியம் எலக்ட்ரிக்கல் மீடியம், இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம் மெக்கானிக்கல் மீடியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம், இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம் எலக்ட்ரிக்கல் மீடியம். ஸோ எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம், எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம், எலக்ட்ரிக்கல் மீடியம் மேக்னெட்டிக் மீடியம். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக்கல் டு மேக்னெட்டிக் மீடியம் வந்து, அதே டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேஷன் வந்து காமன் டு ஆல் ரொட்டேட்டிங் மேக்னெட் ஃபீல்ட். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேஷன், ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கன்வர்ஷன் வந்து பார்ட் ஆஃப் தி கன்வர்ஷன் இன் ஆல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கன்வர்ஷன் பார்ட் ஆஃப் தி கன்வர்ஷன் இன் ஆல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிரான்ஸ்ஃபார்மர் கன்வர்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் தி கன்வர்ஷன் இன் ஆல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். நெக்ஸ்ட்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேசிக் வந்து ஃபேரடேஸ் லா. தெரிய வேண்டியது எல்லா மிஷினில் காமன் ஃபேரடேஸ் லா, ஃபேரடேஸ் லா. ஸோ ஃபேரடேஸ் லா என்ன சொல்லுது, ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி, பாருங்கள், ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ், ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்டு. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்ட ஃப்ளக்ஸ் இதோட லிங்க் பண்ணுற கண்டக்டர் சேஞ்ச் ஆனால் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ் இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட். சப்போஸ் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு டிசி ஃப்ளக்ஸ் இருக்கலாம், ஏசி ஃப்ளக்ஸ் இருக்குது, ஓகேவா, ஃப்ளக்ஸ் டிசி ஃப்ளக்ஸ் இருக்குது, ஏசி ஃப்ளக்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்மனெண்ட் மேக்னெட், பர்மனெண்ட் மேக்னெட்டு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பர்மனெண்ட் மேக்னெட் கன்சிடர் பண்ணுறேன், நார்த் போல் அண்ட் சவுத் போல், பர்மனெண்ட் மேக்னெட் கன்சிடர் பண்ணுறேன், நார்த் போல் அண்ட் சவுத் போல், ஓகேவா. ஸோ ஒரு கண்டக்டர் நார்த் போல் ஃப்ளக்ஸ் ஆல்வேஸ் எமனேட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பிளாத் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல், ஓகேவா. ஸோ நார்த் போல் டு சவுத் போல் ஃப்ளக்ஸ் பாத் இஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல், ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் பாத் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல், ரைட்டா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் சப்போஸ் நான் வந்து ஒரு கண்டக்டர் பிளேஸ் பண்ணுறேன், ஒரு கண்டக்டர் இங்கே வச்சேன், ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ் இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ், இது ஃபேரடேஸாக சொல்கிறது. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, கண்டக்டர் அங்கேயே நிற்கிது, கண்டக்டர் அங்கேருந்து மூவ் ஆகலை. ஸோ கண்டக்டர் வந்து அங்கே நிற்கிது, கண்டக்டர் வந்து மூவ் ஆகலை, ஓகேவா, கண்டக்டர் வந்து மூவ் ஆகலை. ஸோ கண்டக்டர் இது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன், கண்டக்டர் மூவ் ஆகலை, கண்டக்டர் அங்கே தான் இருக்குது. ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் வந்து சேஞ்ச் ஆகலை, ஃப்ளக்ஸ் அங்கேயே இருக்குது, கண்டக்டர் அங்கே இருக்குது, ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆகலை. ஸோ நோ இஎம்எஃப். ஸோ இப்போ வந்து இஎம்எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, இஎம்எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. எதுக்கு, ஃப்ளக்ஸ் அங்கே இருக்குது, கண்டக்டர் அங்கே இருக்குது, கண்டக்டர் மூவ் ஆனால் தானே, கண்டக்டர் மூவ் ஆனால் தான் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆனால் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வந்து நார்த் போல் சவுத் போல், சவுத் போல் பர்மனெண்ட் மேக்னெட் கன்சிடர் பண்ணுறேன், டிசி ஃப்ளக்ஸ். ஸோ நார்த் போல் டு சவுத் போல், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டர் இங்கே இருந்துச்சு, நெக்ஸ்ட் நான் கண்டக்டர் இங்கே மூவ் பண்ணேன், ஓகேவா. ஸோ கண்டக்டர் இங்கே மூவ் பண்ணேன், ஸோ இங்கே மூவ் பண்ணேன், ஸோ மூவ் பண்ணேன், ஸோ மறுபடியும் மூவ் பண்ணேன், மறுபடியும் மூவ் பண்ணேன் இங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சிங், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்களேன், ஸோ நார்த் போல், இது நார்த் போல், இது சவுத் போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்க போல் வந்து ஷேப் வந்து ஆர்க் ஷேப்பில் வரும், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாகும், இங்கே ஒன்றுமே இருக்காது ஃப்ளக்ஸ், ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து அண்டர் சென்டர் ஆஃப் தி போல் ஃப்ளக்ஸ் வில் பி மேக்ஸிமம். நீங்கள் போகிற போக்கில் அது கொஞ்சம் கம்மியாகி போய் இங்கே ஜீரோ. இது வந்து டைரெக்ட் ஆக்சிஸ், போல் ஆக்சிஸ் நார்த் போல் டு சவுத் போல் பார்த்தீங்களா. ஸோ இது டைரக்ட் ஆக்சிஸ், ஸோ இது டைரக்ட் ஆக்சிஸ், ஓகேவா. ஸோ இது இந்த இது வந்து குவாட்ரேச்சர் ஆக்சிஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாட்ரேச்சர், இது வந்து குவாட்ரேச்சர் ஆக்சிஸ், ஓகேவா, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ஆர் இன்டர்போலார் ஆக்சிஸ். இது வந்து டைரக்ட் ஆக்சிஸ் ஆர் போலார் ஆக்சிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாங் டைரக்ட் ஆக்சிஸ் ஆர் போலார் ஆக்சிஸ் ஃப்ளக்ஸ் வில் பி மேக்ஸிமம். இங்கே நார்த் போல்கிட்ட பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருந்தால், நார்த் போல்கிட்ட பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருந்தால் சவுத் போல்கிட்ட நெகட்டிவ் இருக்கும், ஓகேவா. ஒன் நார்த் போல் பாசிட்டிவ்னா சவுத் போல் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஆகும், ஓகேவா. ஸோ இங்கே பாசிட்டிவ் இருந்தால் பாருங்கள் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம போல் கோர் வந்து இப்படி இருக்கும் ஆர்க் ஷேப்பில், ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், இங்கே கொஞ்சம் கம்மியாகும், இங்கே ஜீரோ, இங்கே கொஞ்சம் கம்மியாகும், ஸோ இங்கே வந்து ஜீரோ, ஓகேவா. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ், ஸோ அண்டர் இன்டர்போலார் ஆக்சிஸ் ஆர் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஜீரோ, இஎம்எஃப் வில் பி ஜீரோ, ஓகேவா. ஃப்ளக்ஸ் வில் பி ஜீரோ, இஎம்எஃப் வில் பி ஜீரோ. ஆனால் நார்த் போல்கிட்ட பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இருந்தால் சவுத் போல்கிட்ட வித் ரெஸ்பெக்ட் வித் பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் நீங்கள் பாருங்கள்
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் போல் வந்து பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் நினச்சிங்களா, நார்த் போல்லேருந்து லீவ் ஆகுது, நார்த் போல்லேருந்து லீவ் ஆகுது. ஓகேவா, நீங்கள் நம்ம நெட்ஒர்க் படிச்சிங்கன்னா, நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் நான் சொல்கிறப்ப கரண்ட் லீவ் ஆனால் நான் பாசிட்டிவ் எடுக்க சொன்னேன், கரண்ட் என்ட்ரு ஆனால் நெகட்டிவ் எடுத்துக்க சொன்னேன். அது உங்கள் விருப்பம், கரண்ட் என்ட்ரு ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு கரண்ட் லீவ் ஆனால் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். சிமிலர்லி இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து நார்த் போல்லேருந்து லீவ் ஆகுது, லீவ் ஆகிறது பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் சவுத் போல் என்ன ஆகுது, என்ட்ரு ஆகுது, சவுத் போல் என்ன ஆகுது, என்ட்ரு ஆகுது, அது நெகட்டிவ். புரிஞ்சுதா? சிமிலர்லி கரண்ட்டு, ஸோ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எம்எம்எஃப் பை ரிலக்டன்ஸ், ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எம்எம்எஃப். சேம் கரண்ட்டு, கரண்ட் என்னென்ன, கரண்ட் என்ன பண்ணுதோ, கரண்ட் என்ன பண்ணுதோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில், ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் எம்எம்எஃப், ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் அது பண்ணுது. ஓகேவா, ஸோ கரண்ட் என்ட்ரிங் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் லீவிங் நெகட்டிவ், கரண்ட் என்ட்ரிங் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டால் லீவிங் பாசிட்டிவ். ஸோ சேம் ஃப்ளக்ஸை லீவிங்னா பாசிட்டிவ், ஃப்ளக்ஸ் வந்து இந்த நார்த் போல்லேருந்து லீவ் ஆகுது, என்ட்ரிங் சவுத் போல் பாசிட்டிவ். ஓகேவா, சிமிலர் நீங்கள் பார்த்துங்க. ஸோ திஸ் இஸ் இன்டர்போலர் ஆக்சிஸ், இது வந்து இன்டர்போலர் ஆக்சிஸ், இன்டர்போலர் இங்கே ஃப்ளக்ஸ் ஜீரோ. ஓகேவா, ஸோ ஃப்ளக்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கிட்டே இருக்குது, ஸோ ஃப்ளக்ஸ் வந்து இங்கே இங்கே ஜீரோ. ஸோ இங்கே இஎம்எஃப் வந்து ஜீரோ, இங்கே இஎம்எஃப் வந்து ஜீரோ. ஓகேவா, ஸோ இங்கே இஎம்எஃப் வந்து ஜீரோ, ரைட்டா? ஸோ இங்கே இஎம்எஃப் வந்து ஜீரோ, ஆனால் இங்கே வந்து இங்கே மேக்ஸிமம் இருந்தால் இங்கே கொஞ்சம் கம்மியாகும், இங்கே கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ இங்கே கொஞ்சம் கம்மியாகும், இங்கே கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, இப்போ கண்டக்டர் ரொட்டேட் ஆகுனால ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் இந்த கண்டக்டர் வந்து இதே கண்டக்டர் தான், இந்த கண்டக்டர் தான் இங்கே மூவ் பண்ணேன் ரெண்டாவது பொசிஷனுக்கு. ஸோ இது மூணாவது பொசிஷன், இது நாலாவது பொசிஷன், இது அஞ்சாவது பொசிஷன், இது ஆறாவது பொசிஷன், இது ஏழாவது பொசிஷனுக்கு வந்தேன், எட்டாவது பொசிஷன், ஒம்பதாவது பொசிஷன், பத்து, பதினொன்று, பன்னெண்டு. ஸோ ஒன்றாவது பொசிஷன்லேருந்து பன்னெண்டாவது பொசிஷன் மூவ், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணேன், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணேன், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணேன், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் லிங்க் ஆகுது, இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகுது, இந்த கொஞ்சம் கம்மியாக, இங்கே இங்கே ஒன்றுமே இல்லை லிங்க் ஆகலை. ஸோ இங்கே கொஞ்சம் இந்த இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக லிங்க் ஆகுது, ஸோ இங்கே கொஞ்சம் பாதி லிங்க் ஆகுது, இங்கே கொஞ்சம் முழுசாக லிங்க் ஆகுது, ஸோ இங்கே ஃபுல்லாக லிங்க் ஆகுது. ஓகேவா, ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ். ஓகேவா, இஎம்எஃப் இன்டக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வேணும் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண, நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ளக்ஸ் வேணும், கண்டக்டர் வேணும், ஃப்ளக்ஸ் வேணும், கண்டக்டர் வேணும், அது இல்லாமல் என்ன வேணும், அது இல்லாமல் என்ன ரிலேட்டிவ் ஸ்பீடு வேரியேஷன் வேணும். ஸ்பீடு இருந்தால் தானே இந்த ரொட்டேட் ஆனால் தானே, இது ரொட்டேட் ஆனால் தான் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆகுது, இது ஃப்ளக்ஸ் இது ரொட்டேட் ஆனால் தான் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் சேஞ்ச் ஆகுது, ரொட்டேட் ஆனால் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் இல்லை இல்லை. ஓகேவா, அது கண்டக்டர் கான்ஸ்டன்ட் ஆகிப்போம், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட், நோ இஎம்எஃப். ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வேரியேஷன் இஸ் தேர், ரிலேட்டிவ் ஸ்பீட் வேரியேஷன் மஸ்ட் பி தேர். ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வேரியேஷன் இஸ் தேர். ஓகேவா, ரிலேட்டிவ் ஸ்பீட் வேரியேஷன், திஸ் இஎம்எஃப் இஸ் கால்ட், இந்த இஎம்எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், டைனமிக்கலி induced EMF or motionally induced EMF or motionally induced EMF. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஃப்ளக்ஸ் வேணும், கண்டக்டர் வேணும், ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி கண்டக்டர் இஎம்எஃப் இன்டியூஸ்ட். ஃபஸ்ட்டு கண்ட் ஃபஸ்ட் கேஸ் வந்து கண்டக்டர் மூவ் ஆகுது, ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட் கேஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஃப்ளக்ஸ் வந்து டிசி ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். ஓகேவா, ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ், பட் கண்டக்டர் இஸ் மூவிங். ஓகே, கண்டக்டர் இஸ் மூவிங். ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் கேஸ். ஸோ சாரி, சரி சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸு. ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸு, நான் இப்போ வந்து கண்டக்டர், இங்கே ஒரு கண்டக்டர் வச்சேன், இங்கே ஒரு கண்டக்டர் வச்சேன், இங்கே ஒரு கண்டக்டர், இங்கே ஒரு கண்டக்டர் மூவ் ஆகிட்டா இருக்குது. ஸோ ஸோ நெக்ஸ்ட் ஸோ இங்கே ஒரு கண்டக்டர் வச்சேன், ரைட். ஓகே, ஸோ எடுத்துங்க, பரவாயில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது சார், இங்கே இன்டர்போலார் ஆக்சிஸ், இங்கே இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஜீரோ. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த கண்டக்டர் வந்து எப்படி மூவ் ஆகுது, இந்த கண்டக்டர் வந்து எப்படி மூவ் ஆகுது, லெட் நான் வந்து கண்டக்டர் இப்படி மூவ் ஆகுதுன்னு நினச்சிக்கிறேன், லெட் நான் கண்டக்டர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன் இஸ் லைக் திஸ், ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன் இஸ் லைக் திஸ். ஓகேவா, ஸோ கண்டக்டர் வந்து ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் மேலே போய் இங்கே
கண்டக்டர் இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி வருது. ஸோ கண்டக்டர் இப்படி மூவ் ஆகுது, ஓகேவா? ஸோ கண்டக்டர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகுது, ரைட்டா? ஸோ கண்டக்டர் வந்து இப்படி மூவ் ஆகுது, ஒரு சுத்து சுத்துது, ஓகேவா? ஸோ ஒரு இந்த கண்டக்டர் தான் ஃபஸ்ட்டு பொசிஷன், ரெண்டாவது பொசிஷன், மூணாவது பொசிஷன், நாலாவது பொசிஷன். ஸோ இங்கே நார்த் போல் இருக்குது, ஸோ இங்கே நார்த் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே சவுத் போல் இருக்குது. ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் தான். ஸோ இஎம்எஃப் டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிய சார்? டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிப்பியே? ஸோ தட்ஸ் வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து தம்பு கியூஸ் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர், தம்பு கியூஸ் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் ஃபோர் ஃபிங்கர் கியூஸ் மோஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ், மிடில் ஃபிங்கர் கியூஸ் டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், ஓகேவா? ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம்பை ஃபோர் ஃபிங்கரை மூணு பர்பெண்டிகுலராக போங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். லெட் இந்த கண்டக்டர் பார்ப்போம். ஸோ லெட் இந்த கண்டக்டர் ஸோ இந்த இந்த கண்டக்டர் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த கண்டக்டர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளி பாருங்கள். ஸோ நார்த் போல், ஸோ த மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் வந்து இப்படி இருக்குது, இதோட மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இப்படி இருக்குது, ஓகேவா? அப்வர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நான் சுற்று இப்படி சுற்றுது, ஓகேவா? இப்படி சுற்றுது மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ மோஷன் ஆஃப் இந்த கண்டக்டர் பார்ப்போம், இந்த கண்டக்டர் வந்துச்சு அவனுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது மோஷன் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ இது டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் இப்படி இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் இப்படி இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ் டிஎம்எஃப் கண்டுபிடிக்கணும், டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ் டிஎம்எஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தம்பு, நீங்கள் கை வச்சு பாருங்கள், ரைட் ஹேண்டு, தம்பு வந்து மேலே இருக்கணும், தம்பு வந்து மேலே இருக்கணும், ஓகேவா? தம்பு வந்து மேலே இருக்கணும், ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் வந்து இப்படி இருக்கணும். ஸோ ஃபோர் ஃபிங்கர் தம்புக்கு அப்புறம் ஃபிங்கர் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஓகேவா? நீங்கள் வச்சு பாருங்கள், தம்பு வந்து மோஷன் ஆஃப் தி கண்டர், இது போர்டு சேம், நம்ம பார்க்கும்போது போர்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பு, நீங்கள் ரைட் ஹேண்ட் ஒர்க்கிங் வச்சானே புரிஞ்சிடும், தம்பு வந்து மேலே இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் வந்து இது வந்து பாருங்கள், தம்பு வந்து இங்கே பாருங்கள், தம்பு வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன் காமிக்கணும், ஓகேவா? ஸோ தம்பு வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷனை காமிக்கணும், பாருங்கள், ரொட்டேஷன் சைடு தம்பு வைங்க, ஓகேவா? ஃபோர் ஃபிங்கர் தம்புக்கு அடுத்த ஃபிங்கர் வந்து தம்புக்கு பக்கத்தில் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன், அது வந்து ஃபோர் ஃபிங்கர், டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் சைடு வாங்க. ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் எப்படி இருக்குது? இந்த சைடு இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் வாங்க, ஓகேவா? நீங்கள் வச்சு பாருங்கள், புரியும், டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ், ஓகேவா? கிளியராக பாருங்கள், டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ், ஓகேவா? டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ், ஓகேவா? தம்பு இப்படி இருக்குது, தம்பு மேலே இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் வந்து இந்த சைடு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும், நீங்கள் வச்சு பாருங்கள், மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும், ஓகேவா? மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும், இந்த மாதிரி மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும், நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும், ஓகேவா? ஸோ தம்பு இது, இது தம்பு இது, தம்புக்கு அடுத்த ஃபிங்கர் இது, ஓகேவா? ஃபோர் ஃபிங்கரு தம்புக்கு பக்கத்தில் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், ஓகேவா? தம்பு பக்கத்தில் ஃபிங்கர், கட்டவிரல் பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர் ஃபோர் ஃபிங்கரு, மூணாவது மத்தியில் நடுவில் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் உள்ளே போகும் பாருங்கள். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி ரொட்டேஷன் வச்சு இல்லை ரைட் ஹேண்ட் அப்ளை பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா தம்பு வந்து மேலே போகுது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து நேராக போகுது. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா மூணு பர்பெண்டிகுலர் இருக்கணும், ஓகேவா? தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், மூணு பர்பெண்டிகுலர் அவங்க, 90 டிகிரிஸில் அவங்க மூணு, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடையில் 90 டிகிரிஸு, இது கடையில் 90 டிகிரிஸு, இதுக்கு 90 டிகிரிஸ் இருக்கும் பாருங்கள், இதுக்கு 90 டிகிரிஸ் இருக்கும், தம்பு உள்ளே போகும், ஓகேவா? ஸோ த மோஷன் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் டிஎம்எஃப் டூ அவே ஃப்ரம் தி அப்சர்வர் இஸ் இண்டிகேட்டட் பை கிராஸ்,
direction of the induced EMF is உள்ள போகுது. ஸோ உள்ள போகுதுன்னா கரண்ட் உள்ள போகுது. ஓகேவா, கரண்ட் உள்ள போகுது. நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப கரண்ட் நம்மளேருந்து போயிட்டா இருக்கு, அந்த உள்ள மிஷினுக்குள்ளே போயிட்டா இருக்கு. ஸோ அது வந்து கிராஸாக இண்டிகேட் பண்ணுவோம், அது வந்து கிராஸாக இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, அது வந்து கிராஸாக இண்டிகேட் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டக்டர் கன்சிடர் பண்ணுறேன். இந்த கண்டக்டர் கன்சிடர் பண்ணால் இப்படி சுற்றுது, கண்டக்டர் வந்து இப்படி சுற்றுது. ஸோ இங்கே வந்தவொடனே இப்படி இருக்கும், ஸோ இங்கே வந்தவொடனே இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பு வந்து தம்பு வந்து கீழே வைங்க, மேலே உங்களுக்கு தெரியும், மேலே வைக்கிறப்ப கை வந்து முன்னே உள்ளே போகும். இப்போ வந்து பாருங்கள் வெளியே வரும், தம்பு வந்து கீழே வருது, தம்பு கீழே வருது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனுக்கு இருக்குது. மிடில் ஃபிங்கர் வந்து நடுவில் வேலை வந்து வெளியே வரும், நடுவில் வந்து வெளியே வரும். அது அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வெளியே வருது. ஸோ கரண்ட் வந்து வெளியே வருது. ஓகேவா, கரண்ட் வந்து வெளியே வருது. நமக்கு வர்ற நம்ம கண் முன்னாடி வர்ற மாதிரி இருக்கும், அது வந்து டாட். ஓகேவா, டாட் இஸ் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர், டாட் இஸ் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். கிராஸ் வந்து அவே ஃப்ரம் தி அப்சர்வர், டாட் இஸ் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். ஸோ டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் அப்டெயின் பை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா, ஸோ இது வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆர் மோஷனலி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இது வந்து நம்ம டிசி ஜென்ரேட்டரில் பார்க்குறது, டிசி ஜென்ரேட்டரில் பார்க்குறது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் இது ஓகே சார், ஃபர் சப்போஸ் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மிஷினில் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். சார் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி மிஷினில், சப்போஸ் டிசி மிஷினில் வந்து இது வந்து இந்த கான்செப்ட் வந்து டிசி மிஷினில் பார்ப்பீங்க. ஸ்டேட்டார் வந்து டிசி மிஷினில், ஸ்டேட்டார் வந்து ஸ்டேஷ்னரி பார்ட்டு, இது ஸ்டேட்டார். ஓகேவா, ஸோ இது ஸ்டேட்டார். ஃபீல்ட் டெர்மினல்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், நார்த் போல் சவுத் போல். ஓகேவா, ஸோ இது ஸ்டேட்டார். ஸோ இது யோக்கு. ஓகேவா, ஸோ இது யோக்கு. ஸோ என் ஃபிகர் நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்த் போல் சவுத் போல். ஸோ இது ஸ்டேட்டார், இது யோக்கு. நார்த் போல் ஆக்சுவலாக டிசி மிஷினில் பார்த்தீங்கன்னா நார்த் போலேருந்து சவுத் போலுக்கு ஃப்ளக்ஸு போகும். ஸோ ஃப்ளக்ஸு போய் இங்கே ஒரு ரிட்டன் பார்த்து, ஸோ இங்கே ரிட்டன் பார்த்து யோக்கில் கூட ரிட்டன் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ரேமில் ரிட்டன் பார்த்துருக்கு. ஸோ ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃப்ரேம்குள்ளே போகும். ஆஃப் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃப்ரேம், திஸ் இஸ் யோக். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃப்ரேம் வந்து இது. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் வந்து ஸ்டேஷ்னரி, ஸ்டேட்டர் மேலே ஃபீல்ட் போல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது ரோட்டார், ஆர்மேச்சர். டிசி மிஷினில் வந்து இது ஆர்மேச்சர், இங்கே கண்டக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே கண்டக்டர்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து மோர் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, சாரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்சர்வேஷன் சொல்கிறேன். ஸோ நார்த் போல் இது, இது சவுத் போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரோட்டார், இது ஒரு இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது, ரெண்டு மூணு கண்டக்டர் நினச்சிக்கிங்களேன். ஸோ இங்கே ஒரு மூணு கண்டக்டர் இருக்குது. ஸோ இது ப்ரஷ்ஷு நினச்சிக்கிங்களேன். ஸோ நார்த் போல் கிட்ட வந்து இப்போ வந்து டைரெக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் வந்து நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் வந்து இப்படி இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து உள்ளே வருது. ஸோ இங்கெல்லாம் கிராஸ், ஸோ இங்கெல்லாம் கிராஸ், ஸோ இங்கெல்லாம் டாட் வரும். ஓகேவா, அப்ளை பண்ணுங்கள், டாட் வரும். ஓகேவா, ஸோ ரொட்டேஷன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கண்டக்டர் நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணீங்க, இந்த இது வந்து மெக்கானிக்கல் ஜென்ரேட்டர் நினச்சிக்கிங்களேன், நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் இது கண்டக்டர் ஒன் நினச்சிக்கோங்களேன். ஸோ இது கண்டக்டர் ஒன், இது கண்டக்டர் ஒன், இது கண்டக்டர் டூ, இது கண்டக்டர் த்ரீ, இது வந்து கண்டக்டர் ஒன் டேஷ், இது கண்டக்டர் டூ டேஷ், இது கண்டக்டர் த்ரீ டேஷ் நினச்சிங்களேன். ஸோ நான் இப்போ ரொட்டேட் பண்ணேன். ஸோ ரொட்டேட் பண்ண உடனே இப்போ பண்ணுங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஒன்று வந்து இங்கே வந்துச்சு நினச்சிங்களேன், இந்த டூ வந்து ரொட்டேட் ஆகி இங்கே வந்துச்சு நினச்சிங்களேன். ஸோ வாட் எவர் தி நார்த் போல் கிட்டே என்ன வந்தாலும் கிராஸ் சவுத் போல். இப்போ பாருங்கள், இப்படி சுற்றி இப்போ வந்து நான் வந்து கண்டக்டர் ரொட்டேட் பண்ணி இங்கே வந்து கண்டக்டர் வந்து இங்கே பாருங்கள் ரொட்டேட் ஆகி ஒன்று இங்கே வந்துருச்சு, ரெண்டு இங்கே வந்துச்சு, மூணு இங்கே வந்துச்சு, ரொட்டேட் ஆகி மூணு டேஷ் இங்கே வந்துச்சு, ரெண்டு டேஷ் இங்கே வந்துச்சு, ஒன் டேஷ் இங்கே வந்துச்சு. ஸோ இது நார்த் போலு, இது சவுத் போல். நீங்கள் மறுபடி இந்த பாருங்கள் டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இப்போ இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனில் ஒரு சேஞ்ச் இல்லை, டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனில் ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகேவா, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு சேஞ்ச் இல்லை, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு சேஞ்ச் இல்லை, டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனில் ஒரு சேஞ்ச் இல்லை. இஎம்எஃப்ல மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகிற போதுங்க, வராது. ஸோ கிராஸ் எப்படி இருக்கோ, ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனில் சேஞ்ச் இல்லை, நார்த் போல் அப்படியே இருக்குது, சவுத் நார்த் டு சவுத் போல் அப்படியே இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் அப்படியே இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் அப்படியே இருக்கிறப்ப ஃப்ளக்ஸும் அப்படியே இருக்கிறப்ப இன்டியூஸ்டு இஎம்எஃப்ல மட்டும் எப்படி சேஞ்ச் வரும், வரவே வராது. ஸோ இது ஆல்வேஸ் கிராஸ் கிராஸ்
cross is always dot under north pole. Rotation இப்படி இருந்தா cross. ஒருவேளை இப்படி இருந்தா இது இப்படி இருந்தா என்ன வரும்? நீங்க பாத்துங்க. இப்போ direction of the rotation வந்து இப்படி இருந்தா direction of the rotation வந்து இப்படி இருந்தா இது cross ஆகும். இது dot ஆகும். ஓகேவா? அப்ளை பண்ணுங்க. Fleming's right hand rule அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ from this நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நீங்க கண்டக்டர் ரொட்டேட் பண்ணாலும் நார்த் போல் கிட்ட வர்றது டிசி மிஷின்ல நார்த் போல் கிட்ட வர்றது ஆல்வேஸ் கிராஸ், சவுத் போல் கிட்ட ஆல்வேஸ் வர்றது டாட். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இஃப் இட் இஸ் எ கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஓகேவா? இஃப் இட் இஸ் எ கிளாக் வைஸ் ரொட்டேஷன், நார்த் போல் கிட்ட எந்த கண்டக்டர் வந்தாலும் எந்த டைரக்ஷனா அந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஓகேவா? அதே ஆன்டி கிளாக் வைஸ் கிராஸ் டாட் வரும், ஓகேவா? டாட் வரும். ஸோ இது இன்னொன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டர் வந்து இங்கே வந்து ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, இங்கே ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ரோட்டர் ரொட்டேட்டிங் பார்ட், ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம், அந்த கான்செப்ட் என்ன சொன்னால் அது புரிஞ்சு போச்சு. ஆனால் சில சில மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்டேட்டர் நினச்சிக்கிங்களேன், இது ஸ்டேட்டர், இது ரோட்டர் நினச்சிக்கிங்களேன். இப்போ கான்செப்ட் என்னென்னா இதில் நார்த் போல் இருக்கு, இது சவுத் போல் நினச்சிங்க, இது மேலே ஸ்டேட்டர் மேலே சவுத் போல் இருக்கு, இது நார்த்து போல் இருக்குது, இது சவுத் போல் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரொட்டேட் ஆகுது. கான்செப்ட் என்ன பாருங்கள், இது ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது, இங்கே நார்த்து போல் இருக்குது, இது சவுத் போல் இருக்குது, இங்கே நார்த்து போல் சவுத் போல் இருக்குது, சேம் சேம் மிஷன் தான், சேம் மிஷன் தான், இது ரொட்டேட் ஆகுது, இது ரொட்டேட் ஆகுது, இங்கே ஸ்டேஷ்னரியாக இருக்குது, இங்கே நார்த் போல் அங்கேயே நிற்குது, ஓகேவா? இங்கே சவுத் போல் அங்கேயே நிற்குது. ஆனால் இப்போ என்னென்னா இந்த நார்த் போல் இங்கேருந்து இங்கே வருது, ரொட்டேட் ஆகுது, சவுத் போல் ரொட்டேட் ஆகுது, ஸ்டேட்டர் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரி தான். புரிஞ்சுதா? இங்கே வந்து ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரி தான், ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரி தான், கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்டர் ஸ்டேஷ்னரி தான், ஆனால் போல்ஸ் ரொட்டேட் ஆகுது, ஸ்டேட்டரில் இருக்கிற போல்ஸ் ரொட்டேட் ஆகுது. புரிஞ்சிச்சா? ஸ்டேட்டார் மேலே இருக்கிற போல்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ அது வந்து என்னென்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுவாங்க, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டேட்டாரில் ரொட்டேட்டிங் மேக்னெட் ரொட்டேட்டிங் மேக்னெட் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணுறது. கண்டிஷன் என்னென்னா வைண்டிங்ஸ் வைண்டிங்ஸ் த்ரீ ஃபேஸ் வைண்டிங்ஸ் வைண்டிங்ஸ் ஆர் 120 டிகிரிஸ் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படின்னா பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இது ஒன்று, இது ஒரு போலு 120 டிகிரிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது இது 0 டிகிரிஸ் 120. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், ஓகேவா? ஸோ இது ஆர் இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இப்படி வரும், இது ஏ நினச்சிங்கன்னா இது ஏ டேஷ், இது பி பி டேஷ், இது சி சி டேஷ், 120 டிகிரிஸ் ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ ஏக்கு பிக்கு சிக்கு 120 டிகிரி நீங்கள் ஸ்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கனெக்ஷனில் இது ஆர், ஸோ இது ஒய், இது பி, ஸோ ஆர் ஒய் பி, ஓகேவா? ஸோ நீங்கள் இது கூட ஆர், இது ஒய், இது பி, ஏபிசி, ஸோ இது ஏ பிசி, ஏ வந்து ரிட்டன் கண்டக்டர் வந்து ஏ, ரிட்டன் வந்து ஏ, ஓகேவா? ஸோ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ த்ரீ ஃபேஸ் வைண்டிங்ஸ் ஆர் ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்டு, நான் வந்து ஸ்பேஸ்லேயே இது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஃபேஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் பி ஃபேஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன், ஸோ பி ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து சி ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறேன், ஓகேவா? சி ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ளை வந்து ஏ ஃபேஸ், சப்ளை ஏ கொடுத்தேன், சப்ளை பி கொடுத்தேன், சப்ளை சி கொடுத்தேன், ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுறேன், ஏ டேஷ் எங்கே இருக்குது, ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ், ஸோ இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது ஸ்டார் கனெக்ஷன் ஆகிப்பேன். ஸோ இது ஒன் ஃபிசிக்கல் ஸ்பேஸில் 120 டிகிரிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வைண்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் வைண்டிங்ஸ் கூட 120 டிகிரிஸ் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். இது அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஸோ அது பார்ப்போம், பிரச்சனை இல்லை.
அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது ஸ்டேட்டர், ஓகேவா? ஸோ இது ஸ்டேட்டரு, ஓகேவா? இது மேலே போல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. நார்த் போல் இங்கே இருக்கா, சில நிமிடம்க்கு அப்புறம் இந்த நார்த் போல் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நார்த் போல் இங்கே இருக்குல்ல, சில நிமிடம்க்கு அப்புறம் இது நார்த் போல் ஆகும், இது சவுத் போல் ஆகும், இது நார்த் போல் ஆகும், இது சவுத் போல் ஆகும். சில நிமிடம்க்கு அப்புறம் இது மறுபடியும் சவுத் போல் ஆகும், இது நார்த் போல் ஆகும், இது சவுத் போல் ஆகும், இது மறுபடியும் நார்த் போல் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ ரொட்டேட் ஆகிட்டா இருக்குது. ஸோ இதோட டைரெக்ஷனில் கண்டக்டர் டைரெக்ஷன் ஆஃப் தி எப்படி கண்டுபிடிக்கும், இது கான்செப்ட் சேம் தான். சேம் டிசி மிஷனில் இருக்கிற மாதிரி, ஆனால் இப்போ வந்து நார்த் போல் இதில் வந்து போல்ஸ் ரொட்டேட் ஆகுது, ஸ்டேட்டர் ஸ்டேஷனரி தான், இந்த போல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ டைரெக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், இது க்வெஸ்சன். சேம் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் தான், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் தான். ஆனால் இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, பஸ் இங்கிட்டு போயிட்டே இருக்கு, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருந்தீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. நீங்கள் ஹைவேயில் போகிறப்ப செடியை பார்த்தீங்க, இங்கே செடி இருக்கு, ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது, ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது, ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது, ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப இந்த செடி எப்படி இருக்குது பின்னாடி போகிற மாதிரி தெரியும். ஃபாஸ்ட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா செடி நம்ம ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகிறப்ப செடி பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நார்த் போல் லெட் த சிச்சுவேஷன், ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து ஃபஸ்ட் பொசிஷன், ஃபஸ்ட்டு இங்கே வந்து நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது, நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நார்த் போல், சவுத் போல், ப்ளூவில் இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்கள், நார்த் போல், சவுத் போல், நார்த் போல், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்குது, லெட் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து இது, ஓகேவா? ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து இருது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கிறப்ப நார்த் போல் இது வந்து டூ போலில் சொன்னால் இன்னும் உங்களுக்கு புரியும், லெஃப்ட் ரைட். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ லெட் இது வந்து நார்த் போலில் இருக்குது, இது வந்து சவுத் போல் இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரொட்டேட்டிங் கண்ட, இது ரொட்டேட்டிங் ரோட்டார், ஓகேவா? நார்த் போல் சவுத் போல் ரொட்டேட் ஆகுது, ஸ்டேட்டர் ரொட்டேட் ஆகல, நான் ஸ்டேட்டாரில் க்ரியேட் ஆன போல்ஸ் ரொட்டேட் ஆகுது, ஓகேவா? ஸ்டேட்டாரில் க்ரியேட் ஆன போல்ஸ் ரொட்டேட் ஆகுது, ஸ்டேட்டார் ரொட்டேட் ஆகல, ஓகேவா? சிமிலர் டிசி மிஷின் தான், டிசி மிஷினில் பர்மனன்ட் மேக்னெட் ஆர் ஃபீல்டு வைண்டிங் கொடுத்துட்டு நீங்கள் போல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த போல் அங்கேயே நிற்கும், போல் வந்து ரொட்டேட் ஆகாது, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். ஆனால் இங்கே என்னென்னா இது வந்து சில நேரத்தில் இங்கே இருக்கா, அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செகண்ட் இது ஃபஸ்ட் பொசிஷன், இது ஃபஸ்ட் பொசிஷன், ஓகேவா? இது ஃபஸ்ட் பொசிஷன், ரெண்டாவது பொசிஷன் குறப்ப நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது, ஸ்டேட்டர் சேம் தான், ஓகேவா? மூணாவது இது ரெண்டாவது பொசிஷன், செகண்ட் பொசிஷன், மூணாவது பொசிஷன் குறப்ப இங்கே இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது, நாலாவது பொசிஷன் குறப்ப நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்குது, அஞ்சாவது பொசிஷன் குறப்ப இது நார்த் போல் ஆகுது, இது சவுத் போல் ஆகுது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் பார்ப்போம். ஸோ இங்கே கண்டக்டர் இருக்குது, ஸோ இங்கே கண்டக்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, நார்த் போல் கான்ஸ்டன்ட், சவுத் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் தெரிஞ்சா, ஸோ மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் தெரிஞ்சால் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் டைரெக்ஷன் ஆஃப் தி இண்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டக்டர் மூவிங் டைரெக்ஷன் தெரிஞ்சால், ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டக்டர் மூவிங் டைரெக்ஷன் தெரிஞ்சால் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இது கான்செப்ட், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நார்த் போல் சவுத் போல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது, கரெக்டாக? ஸோ நார்த் போல் சவுத் போல் இப்படி ரொட்டேட் ஆகும்போது, நார்த் போல் சவுத் போல் இப்படி ரொட்டேட் ஆகும்போது, ஸோ நார்த் போல் சவுத் போல் இப்படி ரொட்டேட் ஆகும்போது நம்ம இங்கே சேம் பஸ்ஸில் உட்காடுறப்ப, நம்ம சேம் பஸ்ஸில் உட்காடுறோம், பஸ்ஸில் உட்காந்து இப்படி போகிறப்ப செடி பூரா பின்னாடி போகுது. சிமிலருக்காக நம்ம அசியூம் டைரெக்ஷன் வந்து இது வந்து இப்போ ஸ்டேஷனரி, இது ரொட்டேட் ஆகலை, ரொட்டேட் நம்ம அசம்ஷன் எப்படி பண்ணோன்னா, இது ரொட்டேட் ஆகிறது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஆக்சுவலாக இது ரொட்டேட் ஆகணும், இது நார்த் போல் வந்து ரொட்டேட் ஆகணும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்மில் தான் நார்த் போல் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, ஸோ இந்த நார்த் போல் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டக்டர் வந்து மூவ் ஆகுது, இந்த கண்டக்டர் வந்து மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் வந்து இப்படி இருக்குது, ஆக்சுவலாக ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இந்த இது வந்து நார்த் போல் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, ஓகேவா? அது இப்போ நான் வந்து அது மூவ் ஆகலை, அது ஸ்டேஷ்னரியாக இருக்குது. எது ஏன்னா ஸ்டேஷ்னரியாக இருந்தால் தான் நான் டைரெக்ஷன் ஆஃப் இண்டியஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸோ இது ஸ்டேஷ்னரியாக இருக்கனால இந்த கண்டக்டர் மூவ் ஆகலை, இதுக்கு முன்னாடி ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அந்த கண்டக்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்,
ஓகேவா? இந்த அந்த கண்டக்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்டக்டர் இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளக்ஸ் நார்த் டு சவுத் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, இப்படி மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இப்படி இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு டாட் வரும், ஃபிங்கர் வந்து வெளியே வரும் பாருங்கள், ஃபிங்கர் வந்து வெளியே வரும், ஃபிங்கர் வந்து வெளியே வரும். கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்த் போல் இங்கே இருக்குது, சவுத் போல் இங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இனிஷியலாக இந்த ரோட்டார் வந்து சுற்றலை, ஸ்டேஷனரியாக இருக்குது, இதில் கண்டக்டர் இருக்குது, ஓகேவா? இந்த ரோட்டார் வந்து சுற்றலை இனிஷியலாக, இந்த கண்டக்டர் வந்து ஸ்டேஷனரி, இந்த ரோட்டார் வந்து இப்போ ஸ்டேஷனரியாக இருக்குது, அந்த ரோட்டார் வந்து அதுக்கப்புறம் சுற்றும். அது எப்படி சுற்றணும்னு இண்டக்ஷன் மிஷின் வரப்போ சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த ரோட்டார் ஸ்டேஷனரியாக இருக்குது, இப்போ வந்து இந்த ரோட்டார் ஸ்டேஷனரியாக இருக்குது, இதில் கண்டக்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இதில் கண்டக்டர் இருக்குது. நார்த் போல் வந்து இப்போ நார்த் போல் வந்து சுற்றுது, நார்த் போல் வந்து இந்த டைரெக்ஷனில் சுற்றுது, நார்த் போல் சவுத் போல் இந்த டைரெக்ஷனில் சுற்றுது, ஓகேவா? போல்ஸ் வந்து சுற்றுது, போல்ஸ் சுற்றும்போது இப்போ இந்த டைரெக்ஷன் ஆஃப் இதில் கண்டக்டரில் நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபார்முலா, இந்த நார்த் போல் கான்ஸ்டண்ட்டாக இருந்து சவுத் போல் கான்ஸ்டண்ட்டாக இருந்து இதில் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் தெரிஞ்சு இங்கே கண்டக்டர் இருந்தால் ஏன்னா இந்த கண்டக்டர் டைரெக்ஷன் தெரிஞ்சால் நான் இஎம்எஃப் கண்டுபிடிக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நார்த் போல் ரொட்டேட் ஆகுது. ஸோ நார்த் போல் ரொட்டேட் ஆகிறப்ப இந்த கண்டக்டர் ரொட்டேஷன் வந்து, இது நார்த் போல் இந்த சைடு ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகுது. ஸோ நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், கண்டக்டர் இந்த டைரெக்ஷன் ரொட்டேஷன் நினைக்கிறேன். இப்போ ஃப்ளக்ஸ் ஸ்டேஷனரியாக இருக்குது, நான் வந்து அந்த ரொட்டேட் ஆகிறது வந்து கண்டக்டர் சைடு திருப்பிட்டு ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்குது, மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இப்படி இருக்குது, டைரெக்ஷன் ஆஃப் தி இண்டியூஸ் டிஎம்எஃப் வந்து டாட் வரும், வெளியே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண்டக்டர் நான் இருக்குன்னு நினச்சிங்களேன், இங்கே ஒரு கண்டக்டர் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ நார்த் போல் சவுத் போல் சவுத் போல் இப்படி இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுதுனா கண்டக்டர் வந்து பின்னாடி ரொட்டேட் ஆகுது, ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டாக கண்டக்டர் ரொட்டேட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நார்த் போல் ஸ்டேஷனரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து இந்த சவுத் போல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ ஸோ கண்டக்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இப்படி இருக்குது, மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் இப்படி இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ மிடில் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து கிராஸ், டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட் வந்து கிராஸ், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஃபைண்டிங் தி டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இன் தி இண்டக்ஷன் மிஷின். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணி இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லிங்க்ஸ் வின் தி கண்டக்டர் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், ஓகேவா? ஆக்சுவலாக இண்டக்ஷன் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இண்டக்ஷன் மிஷினில் ஸோ இது ஸ்டேட்டரா, இது ஸ்டேட்டர் வந்து இது ரோட்டார், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணுறோம், நான் ஜென்ரேட்டர் ஸ்டேட்டரில் க்ரியேட் பண்ணுவோம், நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் இண்டக்டர்ஸ் இருக்குங்களா, இந்த கண்டக்டர்ஸ் இருக்குங்களா, ஸோ இந்த கண்டக்டரில் லிங்க் ஆகும், லிங்க் ஆனவங்களும் இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் இனிஷியலாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டார்க் டெவலப் ஆகும். டார்க் டெவலப் ஆகுறது வந்து மோட்டார் பிரின்சிபல், அது வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சப்ஜெக்ட் டு ஏ ஃபோர்ஸ், டார்க் டெவலப் ஆகும், ஓகேவா? ஸோ இது மோட்டார் பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் டைரெக்ஷன் ஆஃப் இண்டியூஸ் டிஎம்எஃப் கண்டுபிடிக்கணும்ல, இந்த டைரெக்ஷன் ஆஃப் இண்டியூஸ் டிஎம்எஃப் கண்டுபிடிக்கணும்னா இது ரொட்டேட் ஆகிட்டா இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆகிறப்ப நம்ம டைரெக்ஷன் ஆஃப் இண்டியூஸ் டிஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஃப்ளெமிங் அதனால என்ன பண்ணுவோம், இது ரொட்டேஷன் வந்து இது ரொட்டேட் ஆகாமல் ஸ்டேஷனரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த கண்டக்டர் வந்து ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இண்டியூஸ் டிஎம்எஃப் கால்குலேட் பண்ணிட்டா தென் தி டைரெக்ஷன் ஆஃப் தி டார்க் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் பிஹைண்ட் தி இண்டக்ஷன் மிஷின், ஓகேவா? ஸோ ஹவு டு இது இந்த கான்செப்ட் எதுக்கு சொன்னா, ஹவு டு ஃபைண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட். ஸோ நான் ஓகே, ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளம்ஸில் கொடுப்பாங்க, நார்த் போல் சவுத் போல் கண்டக்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ நார்த் போல் சவுத் போல் ரொட்டேட் ஆகுது. ஸோ ப்ராப்ளமில் கொடுக்குற சான்ஸ் இருக்குது, நார்த் போல் சவுத் போல் ரொட்டேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இன் திஸ் கண்டக்டர் கேட்பாங்க. சிம்பிள் சிம்பிள் என்னென்னா சிம்பிள் லாஜிக் என்னென்னா, இந்த நார்த் போல் சவுத் போல் ஸ்டேஷனரியாக இருக்குது, இது ரொட்டேட் ஆகலை, ஓகேவா? இது ரொட்டேட் ஆகிற டைரெக்ஷனோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ நான் கண்டக்டர் ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் டவுன்வர்ட்ஸ் இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஃபிங்கர் வந்து அவுட் சைடு வருது. ஸோ யூ ஹாவ் ஏ டாட் ஹியர் சப்போஸ் இங்கே கண்டுபிடிச்சோன்னா இங்கே பாருங்கள்,
ஸோ சவுத் சவுத் போல் வந்து டவுன்வோர்டுக்கு போகுது. ஸோ கண்டக்டர் டைரெக்ஷன் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே கிராஸ் வரும். ஸோ தட்ஸ் இது அதனால தான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இப்படி கேட்டாக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இண்டக்ஷன் பிரின்சிபல் இண்டக்ஷன் மிஷின் பிரின்சிபலில் கூட நம்ம அப்ளை பண்ணுவோம். இதே கான்செப்ட் தான் நம்ம இண்டக்ஷன் மிஷின் பிரின்சிபலில் கூட அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி மிஷினில் டைனமிக்கல் இண்டியஸ் டிஎம்எஃப்ல, சரி இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நார்த் போல், இது நார்த் போல், இது சவுத் போல், இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ இது கண்டக்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் ஒரு கண்டக்டர் ரெண்டு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் வந்து இப்படி இருக்குது, இது டவுன்வர்ட்ஸ் இப்படி சுற்றுது, ஓகேவா? இப்படி சுற்றுது. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு கிராஸு, இங்கே டாட்டு. ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ மோட்டார் என்ன சொல்லுதுன்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ வந்து இதில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகேவா? ஸோ பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட், subject to a force, ஓகேவா? subject to a force or a torque developed, ஓகேவா? இங்கே பாருங்க மோட்டார் ஜென்ரேட்டர் பிரின்சிபல்னால கரண்ட் இங்கே வந்து இன்டியூஸ்ட் ஆச்சு, ஓகே? ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னால கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கனால டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டார்க் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், சேம் தம்பு வந்து மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் டார்க், தம்பு வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி டார்க் கொடுக்கும், ஃபோர் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட், மிடில் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஃபோர் ஃபிங்கர் வந்து உள்ளே இருக்குது. ஸோ கரண்ட் அவே ஃப்ரம் தி அப்சர்வர், ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ கிராஸ் மீன்ஸ் அவே ஃப்ரம் தி, ஸோ ஃபோர் ஃபிங்கர் வந்து உள்ளே இருக்குது, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஃபோர் ஃபிங்கர் டைரெக்ஷன் வந்து. ஸோ நீங்கள் சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டக்டராக. ஸோ இங்கே டைரெக்ஷன் இங்கே இப்படி வந்துச்சா, நீங்கள் ப்ரைம் ஒரு டார்க் வந்து இப்படி எடுத்துக்கிட்டிய, ஓகேவா? ஹேண்டில் அப்ளை பண்ணலாம், இட்ஸ் ரைட், லெஃப்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபோர் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் தி கரண்ட் டவுன்வர்ட்ஸு, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஓகேவா? ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் இது வந்து நம்ம கண் பச்சை கலர் எடுத்துக்கு. ஸோ இது வந்து உள்ளே போகுது, ஸோ டைரெக்ஷன் ஃபோர் ஃபிங்கர் வந்து உள்ளே போகுது, டைரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்ளை பண்ணுங்கள், ஃபோர் ஃபிங்கர் இப்படி இருக்குது, தம்பு வந்து கீழே வரும், ஓகேவா? தம்பு வந்து இங்கே கூட அப்ளை பண்ணுங்கள், டாட்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா தம்பு வந்து மேலே வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் ஆப்போசிட் டு தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ஸோ ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் ஆப்போசிட் டு தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ஸோ சாரி, ஜென்ரேட்டரில் மோட்டார் பிரின்சிபல் டேக்ஸ் பிளேஸ் தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் ஆப்போசிட் டு தி ப்ரைம் ஓவர் டார்க். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க், ஆனால் நெட் டார்க் இஸ் ஜீரோ, நோ ரொட்டேஷன், ஓகேவா? நெட் டார்க் இஸ் ஜீரோ. ஆனால் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க், இந்த ப்ரைம் ஓவர் டார்க் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கோட ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணணும், ஓகேவா? எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணாதான் நம்ம ரிசல்டன்ட் டார்க் வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகும், ரிசல்டன்ட் வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகும், ஓகே? ஆக்சுவலாக ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் சம்திங் கிரேட்டர் தேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ப்ரைம் ஓவர் டார்க் வந்து எலக்ட்ரோமேட்டிக் டார்க்கான கிரேட்டராக இருந்தால் தான் ரிசல்டன்ட் டார்க் வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் மெக்கானிக்கல் போர்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ இது பேசிக்ஸ் டிசி மிஷின்ஸ் வர ஃபுல்லாக சொல்கிறேன், இது பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரோமேட்டிக் டார்க்கா, ப்ரைம் ஓவர் டார்க் இஸ் லெஸ் தென் எலக்ட்ரோமேட்டிக் டார்க்கா, என்ன ஆகும்னு
டிசி மிஷின்ஸ் வர்றப்ப நான் கிளியராக சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ மீன்வைல் ஜென்ரேட்டரில் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், மோட்டரில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஓகேவா? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் ஸ்ட்ராட்டிகல் இண்டியூஸ் டிஎம்எஃப். ஸோ இன்னும் கொஞ்சம் பேசிக் இருக்குது, அது நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.